हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर, हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर। நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்கள்ல பெரிவாள்கிட்ட கூடவே இருந்து பெரிவாளுக்கு பூஜைக்கு முதலான விஷயங்கள் எல்லாம் கைங்கரி மன்றவாட வரிசையா பார்த்துன்னு வரும். அதுல குள்ளச்சீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னார்குடைய சீனிவாசகரை பற்றி பார்த்தோம், தென்காசி ஆனந்த கிருஷ்ண சர்மாவை பற்றி பார்த்தோம், அவர் எப்படி பைலட் சர்வேயாக காசிக்கு முன்னால் நடந்து போயிட்டு வந்தார் அப்படிங்கிறது பார்த்தோம். கொஞ்சம் நினச்சி பாருங்கோ, 1915 வருஷம் வாக்கில் தனி ஒரு ஆளாக ஒரு பையன் கும்பகோணத்திலேருந்து காசி வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கார் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு நினச்சி பார்க்க முடியுமா? இந்த காலத்தில் இவ்வளவு ஹைவேஸு ரோடு வசதி இப்படிலாம் உள்ள காலத்திலேயே நமக்கு தனி ஒத்தனாக நடந்து போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ சிரமம்னு தெரியும். அந்த காலத்தில் அப்படி போயிருக்கார் அப்படின்னா பெரிவாளோட திருத்தொண்டர்கள் கைங்கரியம்மன்வெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு சாதனை பண்ணியிருக்கான்னு தெரியுது. இதெல்லாம் என்ன கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறதா, அதுக்கு மேலேன்னு சொல்கிறதா, இவாளாலெல்லாம் எப்படி இப்படி ஒரு சாதனையாக கைங்கரியங்கள்லாம் பண்ண முடிச்சுது அப்படின்னா, அது அவளோட குரு பக்தியை காமிக்கிறது, ஸ்ரத்தையை காமிக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேலே பெரியவாளோட தபோபலம். அவளோட தபஸானது இப்படி எல்லாரையும் பண்ண வச்சுது. நம்ம பார்க்குறமே ராமாயணத்தில் ஒரு புல் எடுத்து இப்படி ராமர் போட்டார் ஏவினர் அப்படின்னா அது பிரம்மாஸ்திரமாக போச்சு அப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னா, தபஸ்விகளால் எதை வேணா என்ன வேணா பண்ண முடியும். அப்படி பெரியவாளோட அந்த அனுகிரக விசேஷம் இவாளெல்லாமும் இப்படி அசாத்தியமான கைங்கரியெல்லாம் பண்ண வச்சிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறதையெல்லாம் அப்படிதான் தோன்றுறது. ஒவ்வொருத்தர் ஒருத்தர் பண்ணினாப்பில் இன்னொருத்தர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். அப்படி கைங்கரியம் பண்ணின திருத்தொண்டர்கள், அதனால்தான் பெரியவா ஆசைப்பட்டு நான் இன்னைக்கு இப்படி பெரியவான்னு நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு பின்னாலே இத்தனை பேர் கைங்கரியம் பண்ணியிருக்கா, அவ்வளோ பேர் உழைச்சிருக்கா, அதெல்லாம் உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லி எழுதின புஸ்தகம் தானே இது. பெரியவா ஆசைப்பட்டது அது நிஜமாவே எவ்வளவு ஒரு நியாயமான ஒரு விஷயம், எப்படி அவசியம் நாம் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அப்படி இருக்கிற அந்த தொண்டர்களில் அடுத்தது ஸ்ரீ சந்தனம் சுப்பிரமணியம் அப்படின்னு இவர் திருநெல்வேலி ஜில்லாவை சேர்ந்தவர். இவர் 1950 பெரியவாள்கிட்ட மடத்தில் வந்து கைங்கரியம் பண்ணியிருந்தார். இவரோட மெயின் கைங்கரியம் என்னென்ன, பூஜைக்கு சந்தனம் அரைக்கிறது. மடத்துக்களை பார்த்தவாளுக்கு தெரிஞ்சிருக்கும், காஞ்சிபுரத்தில் சந்திரமொழீஸ்வரர் பூஜையில் 3 கால பூஜை சந்திரமொழீஸ்வருக்கும் அம்பாளுக்கும், அதில் சந்தனத்தை இடறத்துக்காக இருக்கட்டும் அபிஷேகத்துக்காக இருக்கட்டும் சுவாமி தலையில் இத்தனாம் வருஷத்துக்கு பந்து மாதிரி சந்தனத்தை உருட்டி வச்சிருப்பா ஒவ்வொரு காலத்துக்கும், அதே மாதிரி அம்பாள் நேருவுக்கு இத்தனாம் வருஷத்துக்கு உருட்டி பந்து மாதிரி வச்சிருப்பா. இதை போல இன்னும் பல பங்கு வேணும் மற்ற பூஜைக்கு, மற்ற பரிவார தேவதைகளுக்கெல்லாம் விடுறதுக்கு, சந்தன அபிஷேகம் பண்ணுறதுக்கு, இத்தனைக்கும் கையால் தான் அரைக்கணும். இன்று வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, கையால் அரைச்ச சந்தனம் தான். அந்த சந்தனம் அரைக்கிறதுங்கிறது பார்த்தாலே ஏக்கார்த்தால குளிச்சுட்டு வந்து வந்தாள்னாக்க அவளுக்கு பூஜைக்கு போகிற வரைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சந்தனம் அரைக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம். அதை இந்த சந்தன சுப்பிரமணியம்னே இவருக்கு பெற்ற பேராக இருக்கிறாப்புல இவர் ஒத்தராகவே அரைச்சிருவான். பல சமயங்களில் 2 பேராக அரைப்பா, இப்படி வச்சுட்டு இப்படி அப்படிமா மாற்றி மாற்றி
அரைப்பா, ஏன்னா ஒத்தரையே அரைக்கிறது சிரமமா இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த சுப்பிரமணியன்லாம் அவர் ஒத்தராவே அத்தனை சந்தனத்தையும் அரைச்சிடுவார். இன்னும் சொல்ல போனாக்க, ஒரு நாளைக்கு இத்தனை சந்தனம் அரைக்கணும், ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு சந்தனம் அரைக்கணும் அப்படின்னா கட்டை தேஞ்சு போயிடும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கட்டை. அப்படி இந்த சுப்பிரமணியம் அவர் ஒத்தராவே சந்தனத்தை அரைச்சு கொடுத்துருக்கார் பெரியவாளுக்கு, பல நாட்கள் பல வருஷங்கள் பல மாசம் பண்ணியிருக்கார். அப்படின்னா அது சந்தனமா தேஞ்சு போனோம் அப்படின்னா கைங்கரியம் பண்ணி கைங்கரியம் பண்ணி இவாள்லாம் சொல்லாம இருக்கும். அப்படி கைங்கரியம் பண்ணியிருந்தார். அப்புறம் இன்னொரு கைங்கரியம் அவருக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு என்னன்னா ஹிந்தி தெரியும். அதனால ஹிந்தி தெரிஞ்சதுனால பெரியவா காசி யாத்திரை நார்த் இந்தியா யாத்திரையெல்லாம் பண்ணியிருந்தா இல்லையா, பெரியவா யாத்திரையா இருக்கட்டும் அதுல ஹிந்தி பேசுறவா வருவா, இது மாதிரி விஷயங்கள்ல அதுக்கு உதவி பண்றதுக்கு இந்த சுப்பிரமணியம் பண்ணியிருந்தார். அது மாதிரி ஹிந்தி பேப்பர் வரும், மேகசின்ஸ் வரும், இதெல்லாம் வரும். அதுல முக்கியமான விஷயங்கள்லாம் வந்தா அதெல்லாம் படிச்சு இவர் சுப்பிரமணியம் வச்சுட்டு, ஏன்னா பூஜைக்கு சந்தனம் அரைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வெளியில வந்தார் அப்படின்னாக்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இந்த ஹிந்தி மேகசைனை படிக்கிறது, இந்த ஹிந்தி பேப்பர்ல வர முக்கியமான நியூஸ் எல்லாம் படிச்சு எல்லாம் பண்றது பெரியவா. அப்புறம் விஸ்ராந்திய பிட்சையெல்லாம் உட்காந்துருக்கிறதே இவர் வந்து அதெல்லாம் பெரியவாளுக்கு எடுத்து சொல்றது. இப்படி எல்லாம் பண்ணியிருந்தார். இப்படி பண்ணிட்டு இருக்கிறவர்கிட்ட பெரியவா என்னும்னா ஒரு பெருசா புஸ்தகம் நர்மதா பரிக்கிரமா அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மத்திய பிரதேசத்துல நர்மதா நதிக்கரையில நர்மதா பரிக்கிரமான்னு நர்மதையை பிரதட்சிணம் பண்றது அப்படின்னு இன்னி வரைக்கும் இந்த ஜனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்தையோட பண்ணுவா. அந்த நர்மதா பரிக்கிரமாவை பத்தி அதோட சிறப்பை பத்தி எல்லாத்துலயும் ஒரு ஹிந்தியில பெரிய புஸ்தகம், அது எப்படியோ பெரியவாளுக்கு யாரோ கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இதை இந்த சுப்பிரமணியத்துல கொடுத்து நீ என்ன பண்ணி இதை படிச்சுட்டு முழுக்க படிக்கணும், படிச்சு என்னென்ன எல்லாம் இருக்கு நர்மதா பரிக்கிரமாவோட கிரமங்கள் என்ன எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு இதை உட்கார்ந்துட்டு இவர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இவர் அந்த பதவியெல்லாம் அதுலேருந்தெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம், ரிட்டையர்மெண்ட்னா என்ன, இவ முடிஞ்ச வரைக்கும் ஆயுசு முழுக்கெல்லாம் கைகீர் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் ஏதானும் சில சமயத்துல தவிர்க்க முடியாத ஏதானும் ஒரு சரீர உபாதவாதம் வந்தது அப்படின்னா, முடியல அப்படின்னா இவாவாவா வீட்டில் போய் இருக்கிறது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, அங்கேயே இருக்கிறது மடத்திலேயே இருந்துன்னு வேற முடிஞ்ச லைட்டாக தானே கைங்கரியங்கள் பண்ணுறது. அப்படி இருக்கிற இந்த சந்தன சுப்பிரமணியம் ஊருக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து பெரியவாள்கிட்ட வந்து துளசி ராமாயணம், கோஸ்வாமி துளசிதாஸ் எழுதியிருக்காரு ராமச்சரித மானஸ், அதை நான் படிக்கிறேன் சொல்கிறேன் பெரியவா கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட சந்தன சுப்பிரமணியம். பெரியவா என்ன சந்தோஷம்தான் விடுவா, கரும்பு தின்ன கூலியா. அதனால துளசி ராமாயணத்தை இந்த சந்தன சுப்பிரமணியம் பெரியவாளுக்கு படிச்சு உபன்யாசம் பண்ணி காமிச்சிருக்கார் அப்படின்லாம் தெரியுது. இது சந்தன சுப்பிரமணியத்தோட கைங்கரியம். அதே மாதிரி சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் கைங்கரியம் பண்ணியிருந்தார். இவருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல கட்டாநகரம் அப்படின்னு ஒரு ஊரு, அந்த ஊரை சேர்ந்தவர் இவர். 1934 வருஷம் பெரியவா காசி யாத்திரை பண்ணிக்கிட்டே பிரயாகையில அலகாபாத்ல இருந்தா இல்லையா, அந்த சமயத்துல இவர் போய் மடத்துல சேர்ந்து பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னா பண்ணு அப்படின்னா, இவரு என்ன பண்ண சந்தனம் அரைச்சு கொடுத்துருந்தார். இவரை வந்து மடத்துல எல்லாரும் செல்லமா கூப்பிடா, கெய்சர் கெய்சர் அப்படின்னு கூப்பிடா. அது என்ன காரணம்னு தெரியாது, அங்கங்க சில பேருக்குலாம் பட்ட பேர்லாம் உண்டு. அது மாதிரி இவருக்கு சாமிநாதனுக்கு கெய்சர் அப்படின்னு பேரு. இவர் பல வருஷம் பிரம்மச்சாரியா இருந்து கைங்கரியம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பெரியவாளோட ஆசீர்வாதத்தினால அனுகிரகத்தினால தன்னோட ஊர்லயே போய் இருந்துட்டு அப்புறம் கல்யாணமாகி ஃபேமிலியோட இருந்து அப்புறம் அப்பப்போ முடிஞ்ச போதெல்லாம் வந்து மடத்துக்கு வருது, பெரியவாளை தரிசனம் பண்றது, முடிஞ்ச கைங்கரியங்களை பண்றது அப்படின்னு. இது இந்த சுவாமிநாதனோட கைங்கரியம். அடுத்தது மூணாவதா போலகம் ஸ்ரீ கோபாலன், போலகம் கோபாலன், போலகம் கோபாலன் அப்படின்னு பெரியவா இவரை கூப்பிடுறது வந்து புலோகம் ஏ புலோகம் புலோகம் அப்படின்னு தான் கூப்பிடுவா. அதாவது போலகம் அப்படிங்கிறது பூலோகம் அப்படிங்கிறது தான் மருவி போலகமாயிருக்கு அப்படின்னு பெரியவா வந்து சொல்லியிருக்கா. அதனால இந்த கோபாலனை கூப்பிடுறதையே புலோகம் எங்க புலோகம் எங்க புலோகம் எங்க அப்படின்பா. இந்த தஞ்சாவூர் ஜில்லால நன்னிலம் தாலுக்கால இருக்கு போலகம் அப்படிங்கிற ஊர். பெரிய வித்வான்கள்லாம் அந்த ஊரில் பிறந்திருக்கா. முன்னாலேயே பார்த்துருக்கோம் போலகம் ராமாசாஸ்திரிகள், போலகம் சுந்தர சாஸ்திரிகள், இது மாதிரி பெரிய பெரிய வித்வான்கள், விஜயகோபால சுவாமி முதலான பெரிய யதீஸ்வரர், இது மாதிரி பல பேரை சிறந்த உலகத்துக்கு
கொடுத்தது இந்த போலகம் அப்படிங்கிறது. இந்த போலகம் கோபாலன் சின்ன வயசுலேயே மிருதங்கம் கத்துக்கிட்டிருக்கார் போல இருக்கு. மிருதங்க வாசிப்பர் இவர். 25 வயசு வாக்கில் தான் காசிக்கு போயிட்டார். காசியில் போய் இருந்தார், என்ன காரணத்தினாலேயும் தெரியல காசியில் போய் இருந்தார். பெரிய 1934-35 இந்த காசி யாத்திரை பண்ணி காசியில் இருந்தார் இல்லையா, அந்த காசியில் பெரியவா இருக்கிற சமயத்தில் இந்த போலகம் கோபாலன் வந்து பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பெரியவாளோட இருந்து கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல பெரியவா அவரை நீ வந்துரு அப்படின்னா, அதாவது பெரியவா கிளம்புறதையே அவர் கேட்கறதுக்கு முன்னாலேயே பெரியவா என்னமிட்டால் நீ என்னோட கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த போலகம் கோபாலனை உத்தரவு பண்ணி தன் கூட கேம்பில் வச்சுட்டு எல்லாம் பண்ணினான். இவரோட முக்கியமான கைங்கரியம் என்ன அப்படின்னா, மடத்துக்கு பல பேர் தரிசனத்துக்கு வருவா, அதில் பல முக்கிய பிரமுகர்கள்லாம் வருவா, அவா வருவா அவா வருவா, இது மாதிரி வந்தாள்னா அவளை ரிசீவ் பண்ணி அவளுக்கு பெரியவா தரிசனமானோன்னு ஆகாரம் பண்ணி வைக்கிறது. அது மடத்தில் ஒரு காஞ்சி மடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யார் வந்தாலும் விருந்தோம்பல் அப்படின்னு எல்லாருக்கும் வயிறார அன்னதானம், சந்தர்ப்பணை சந்தர்ப்பணை அப்படின்னு அன்னதானம் பண்ணி வைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு விசேஷமான ஒரு தொண்டு. அதில் இந்த போலகம் கோபாலன் அவளெல்லாம் வந்துட்டு, ஏன்னா அவள் வரவா பல பெரிய மனுஷா வருவா இல்லை யார் வேணா வருவா, பிரமுகர்கள்லாம் வருவா, அவளுக்கு எங்கே சாப்பாடு இருக்கு எங்கே இருக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் எந்த இடத்துல ஆகாரம் போடுறாளோ அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு போய் அவளை சௌரியமாக ஆகாரம் பண்ணி வச்சுட்டு உடனே பெரியவா கேட்பா, அவள் வந்தாலே சாப்பாடு போட்டியா, சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துச்சியா, இதெல்லாம் முக்கியமான விஷயம். அப்படி போலகம் கோபாலன் வந்தவாள் அப்படி கவனித்து அவளுக்கு அனுப்புகிறது. அதே மாதிரி பெரியவா என்ன பண்ணினா, காசி யாத்திரை முடிஞ்சு கும்பகோணம் வந்தோன்னே முத்ராதிகாரிகள் நியமனம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சுட்டு, முன்னமே சொல்லியிருக்கேன் அதை பற்றி, ஒவ்வொரு கிராமத்துலேயும் மடத்து ரெப்ரசன்டேட்டிவாக அந்த ஊரில் இருக்க ஒரு பிரமுகரை முத்ராதிகாரின்னு ஆத்தரைஸ் பண்ணி அவளுக்கும் மடத்துக்கும் அந்த ஊர் ஜனங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு PR1 வேணால் வச்சுக்கலாமா என்னமோ தெரியல, மடத்துக்கும் ஜனங்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸாக இருந்தவா தான் அந்த முத்ராதிகாரிகள். அந்த முத்ராதிகாரிகள் நியமனத்தில் போலகம் கோபாலன் ரொம்ப பெரிய பெரியவா சொல்லி கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஒரு வேலிக்கு குருணி நெல் அப்படின்னு ஒரு பெரியவா வச்சார். பெரியவாளோட பரமகுரு என்ன பண்ணார், காணிக்கு குருணி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் கலவை பெரியவா. யாருக்கான காணி நிலம் இருந்ததுன்னா அவள் வருஷத்துக்கு குருணி நெல் மடத்துக்கு குரு காணிக்கையாக கொடுக்கணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. அதைத்தான் பெரியவா என்ன பண்ணால் வேலிக்கு குருணி அப்படின்னு வச்சுருந்தா. இதெல்லாம் போய் வசூல் பண்ணுறது, அந்த காலத்தில் எல்லாருக்குமே அநேகமாக ஏதாவது கொஞ்சமான நிலம் இருந்திருக்கும் இல்லையா, அதில் போய் போய் குருணி நெல் கரெக்ட் பண்ணிட்டு வர்றதெல்லாம் இந்த போலகம் கோபாலனோட வேலையாக இருந்தது. இப்படி இருந்த இவர் பிரம்மச்சாரியா, கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாக இருந்தார். 30 வருஷத்துக்கு மேலே பெரியவாளுக்கும் கைக்கணியம் பண்ணினவர் இந்த போலகம் கோபாலன். அதே மாதிரி இன்னொரு தொண்டர் திருடமருதூர் கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர், திருடமருதூர் கிட்டூர் திருடமருதூர் கிட்டூர் அப்படின்னு சொல்லுவார். இவர் 1912 வருஷத்துலேருந்தே கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார் பெரியவாளுக்கு. அதாவது பெரியவா வந்த புதுசுலேருந்தே, பெரியவா வரத்துக்கு முன்னாலேருந்தே இவர் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். பெரியவா மகேந்திர மங்கலத்தில் படிச்சுட்டுருக்கிறதையும் இவர் கைங்கரியம் பண்ணியிருந்தார். இவர் மெயின் கைங்கரியம் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு, இந்த திருடமருதூர் கிட்டூர் பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணி போடுறது, அதே மாதிரி பூஜையில் சந்திரமணிஷுக்கு நைவேத்தியம் பண்ணி வைக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு 1953 வரைக்கும் கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவர் திருடமருதூர்லேயே போய் இருந்துட்டு கும்பகோணம் மடத்தில் இருந்துட்டு அங்கே கார்வாராக இருந்துட்டு அது மடத்தை கவனிச்சுக்கிறது, அதே மாதிரி இந்த ஆச்சாரிய சம்பாவனை இதெல்லாம் வசூல் பண்ணுறது, இது மாதிரி கைங்கரியெல்லாம் இந்த திருடமருதூர் கூட்டு. இப்படி பல பேர் கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதில் இன்னும் பல தொண்டர்களை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம்.